திருமணம் கடந்த காதல் கொண்டு இரண்டு குழந்தைகளுடன் பெண்ணை சொந்த ஊருக்கு கூட்டிச் சென்று குடித்தனம் நடத்தியவருக்கு விழுந்த விளக்குமாறு பூஜையின் தர்மாடி காட்சிகள் தான் இவை. சென்னை செம்மஞ்சேரியைச் சேர்ந்த கேத்ரின் என்ற நர்ஸ் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை காதலித்து கடந்த 2013 திருமணம் செய்தார். அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் கணவரிடம் கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்றார். அதன் பின்னர் தான் வேலை பார்க்கும் மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியனாக இருந்த ராஜேஷ் என்பவருடன் திருமணம் கடந்த காதல் கொண்ட கேத்ரின் கடந்த 2021 தனது இரு குழந்தைகளுடன் மாயமானார். தனது காதல் மனைவியையும் இரண்டு குழந்தைகளையும் கடந்த 3 தேடிய நிலையில் கேத்ரின் தனது காதலன் ராஜேஷின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த வில்லமடம் கிராமத்தில் உள்ள சமத்துவபுரத்தில் வீடு எடுத்து தங்கியிருப்பதை கண்டுபிடித்தார். கடந்த 10 அதிகாலை அவர்களது வீட்டிற்குள் அதிரடியாக புகுந்த மணிகண்டன் குடும்பத்தினர் ராஜேஷை மடக்கி பிடித்து அடித்து உதைத்தனர். அடித்த அடியில் வாய் உடைந்து ரத்தம் கொட்டியது. அப்படியும் விடாமல் விளக்குமாறால் விழுத்தனர். அதனை தடுக்க வந்த மனைவியையும் பாரபட்சம் இல்லாமல் அடித்து நொறுக்கினார் மணிகண்டன். உயிரிழந்தவர் போல நடித்து தப்ப நினைத்த லவ் குரு ராஜேஷை விடாமல் வெறி கொண்டு தாக்கினார் மணிகண்டன். ஒரு கட்டத்தில் அடி தாங்க இயலாததால் காதலனை கதறவிட்டு அங்கிருந்து விட்டால் போதும் என்று தனியாக ஓட்டம் பிடித்தார் கேத்ரின். இதையடுத்து தனது இரு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு மணிகண்டன் சென்னை புறப்பட்டு சென்று விட்டார். இது குறித்த தாக்குதல் வீடியோக்களை வெளியிட்ட கேத்ரின் தனது குழந்தைகளை கணவர் கடத்தி சென்று விட்டதாக போலீசில் புகார் அளித்தார். அந்த ஊர் வந்துட்டு செம்மஞ்சேரி, பெசன் நகரில் செம்மஞ்சேரிகிட்ட இருந்த சுனாமி குடியிருப்பு. எனக்கு வந்துட்டு 2013 லவ் மேரேஜ் பண்ணேன். நானே தான் போயிட்டு பண்ணேன், விரும்பி தான் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நானே போயிட்டனால எங்கள் வீட்டிலேருந்து யாருமே என்கிட்ட பேசலை, எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் நானே போயிட்டோம். 2014 வந்துட்டு எனக்கு பொண்ணு பிள்ளை ஒன்று பிறந்துச்சு. எனக்கு 2 இருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க, நான் மேரேஜ் பண்ண அவங்க பேர் வந்துட்டு மணிகண்டன். அவங்க வீட்டில் இருக்கவங்க குடும்ப வரதட்சணை கொடுமை. அவன் சைடில் வந்து ரொம்ப செக்ஸ் டார்ச்சர், பீரியட்ஸ் டைமில் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி அடித்து தான் ஒன்றா இருக்கவே இருப்போம். அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு 2 கூப்பிட்டு 2019 அவங்க வீட்டை விட்டு வந்துட்டேன். கோவிட் டைமில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் அப்போல வேலையிலே ஜாயின் பண்ணேன். இப்படி வேலையில் ஜாயின் பண்ணும்போது ஒரு கூட ஒர்க் பண்ணவங்கக்கிட்ட பழக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்களும் மேரேஜ் பண்ணிவிட்டு என் பிள்ளைங்கள வச்சுட்டு நான் பார்த்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 ஒன்றா தான் இருந்தோம். இப்போ வந்துட்டு என் தங்கச்சி நடுவில்ருந்து அவள் பேர் மீனா, பெசன் நகரில் இருக்கா. இப்போ பேசணும்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து என் ஃபோன் நம்பர் வாங்கி, நீ எங்கே இருக்க, நீ நானும் கூட பிறந்தவோ தானே நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஃபோன் நம்பர் கொடுத்து சரி பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்து கூட நான் மேரேஜ் ஆகிருக்கிறது எல்லாமே அவளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என் பசங்களை ஒரு வாட்டி வந்து வீட்டிலேருந்து வந்துட்டு
தெரியாதது எப்படி கூட வீடு ஃபாலோ பண்ணிட்டு வேலை செய்கிற இடத்துல வந்து வீடு ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு ஒரு முறையும் இப்படி தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நானும் எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பிள்ளைங்களை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வாட்டியும் அவங்கள மிரட்டி மிரட்டி தான் என் பிள்ளைங்களை என்கிட்டருந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அவளுக்கும் அவனுக்குமே வந்துட்டு தப்பான ரிலேஷன் இருக்கிறதுனால எங்களை சாவிடிச்சு என் பிள்ளைங்களேருந்து என்கிட்டருந்து பிரிச்சுட்டாங்க. அவளுக்கு அவன் கன்சீவ் ஆகிட்டு அதை அபார்ஷனே பண்ணிட்டாங்க. அது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அதனால என்னையும் என் பிள்ளைங்களையும் பிரித்து வச்சுட்டு என் பிள்ளைங்க எப்படி உங்ககிட்ட வருது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னையே மிரட்டி என் ஹஸ்பண்டையும் அடித்து என் பிள்ளைங்க கற்று கற்று கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு வேற எதுவுமே என் பிள்ளைங்களை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா போதும். முதல் கணவரை விவாகரத்து செய்யாமல் வேறு இளைஞருடன் குடும்பம் நடத்துவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சுட்டிக்காட்டிய போலீசார் சென்னை சென்று அங்குள்ள உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து நிவாரணம் தேடிக்கொள்ளுமாறு அறிவுறுத்தி கேத்ரினை அனுப்பி வைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் முத்துவேல்.